हलो फ्रेंड्स वेलकम बैक टू आजिस किचन आजिस किचन इनकी कड़ नंड ग्रेवी से वाँ नंड ग्रेवी एपड़ी से पाकल अदाल नंड सुतमें इधर आजिस किचन सब्सक्राइब पड़ा प्लीज सब्सक्राइब पड़ूंग लाइक पड़ूंग शेयर पड़ूंग नंड सुतमें ग्रेवी से रेडी पड़ी के ग्रेवी से आरमचर वाँ गैस पत वजा पची सूडा इंपल नल ए एन ना सूडा रे सिन्न पट्ट तुंडों और अरना स्पून सेत्तुक अड़त्तु कोंजम सोम्बु इप्पा वेट्टी वच्चिरुक्क वेंगायत्तै इदिल सेत्तुक्कलाम वंगय ना पन्ीरम वदंगना ना ग्रेवि वो टेस्टा एं समू मेन वो वंगय ना वदंगण पन्ीरम वरना मेन तक नालू तक ना सुत कहवेड़ वटी एड़ वजह सेतुक्रो वंगय पन्ीरम सेतुक्रो पत् ग्राम पूंडों पत् ग्राम इंजी मिक्स अरे वो इंजी पूंड पेस्ट अरे मिक्स पड़ी के तक ना वदंगी अरे इंजी पूंड पेस्ट सेक தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன் அதையும் இதல மிக்ஸ் பண்ணிக்கிறோம் एल मसाला वंगयम तक सर्द ना एन प्रिंज वह इंब सु नंड सेको பாருங்க फ्रेंड्स நல்ல எல்லாடமும் வதக்கி விட்டாச்சு நண்டு வேகிறதுக்கு இதுல ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குறோம் தண்ணி சேர்த்துட்டு இப்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம் இப்ப நண்டு வேகட்டும் இதுக்கடையில நம்ம இதுக்கு தேவையான மசாலா அதாவது ஏற்கனவே மிக்ஸில வந்து இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அதே மிக்ஸி ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் மிளகு
ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகம் இது மூணையும் உதிரு உதிரியா பவுடரா எடுத்து வச்சுக்கிறோம் மிக்ஸில் அரைச்சி இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நண்டு கிரேவியில் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு நண்டுன்னா ஒன் ஆர் டூ மினிட்ஸில் ரெடி ஆயிரும் கொதிக்கிற ஸ்மெல் கொதிக்கிற அந்த அழகும் அழகான அந்த ஸ்மெல் இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் தோணுது சூப்பராக இருக்குது நல்லா கேஸ் நல்லா பிரைட்டாக வெந்துட்டுருக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு அருமையான ஸ்மெல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா தக்க தக்க தகன்னு கொதிச்சிட்ருக்கு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு இறக்கி வச்சு ஒரு கட்டு கட்டலாம்ன்ட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் நண்டு வாங்கி சாப்பிடுங்க இந்த மெத்தடில் செய்யுங்க எல்லோரும் நண்டு கிரேவி செய்வாங்க இந்த பாருங்கள் அப்படியே மலைச்சாரல் மாதிரி அதில் எல்லா இடமும் படுற மாதிரி தூவிக்கிடுவோம் அந்த சீரகம் மிளகு சோம்பு இந்த பொடி இது போ மிளகு இந்த சீரகம் போட்டோன்னே ஸ்மெல் பாருங்கள் அப்படி தான் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா போட்டவர் தான் அந்த நண்டு கிரேவி கம்ப்ளீட்டே ஆகும் நான் நினச்சதோட கொஞ்சம் பாத்திரம் சின்னதாக இருக்குது அதனால் கிளறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் ஒரு கிலோ வாங்கினேன் அவர் ஒரு நண்டு எக்ஸ்ட்ரா போட்டார் ஒரு நண்டு எக்ஸ்ட்ரா போட்டதுனாலே கொஞ்சம் நம்மளுடைய கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது ஓகே ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அடுத்து என்ன சூப்பராக அடித்து ஏற்ற வேண்டியதான் சாப்பிட வேண்டியதான் எல்லோரும் வாங்க நான் கூடிய விரைவில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்னும் கம்ப்ளீட் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது வந்தோடனே எல்லாருக்கும் சூப்பரான ஒரு விருந்து வச்சுருவோம் பாருங்கள் அருமையாக நண்டு கிரேவி ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இது வரைக்கும் ஆஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனி கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்